ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சசிகுமாரோட ராஜவம்சம் திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ராஜவம்சம் இந்த படத்தில் சசிகுமார் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காருங்க. இது இவரோட 19வது திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சியோட உதவி இயக்குனர் கதிர்வேல் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற போல தான் சென்சார் போர்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சசிகுமார் வந்து சென்சார் முடிஞ்சிருச்சு, இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து நிக்கி கல்ராணி வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோட சேர்ந்து சதீஷ், யோகி பாபு, மனோபாலா, தம்பிராமையா, ராஜா ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போ வந்து சசிகுமார் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்து 50% இருக்கையோட படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் ஹீரோக்களும் தங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது ஆயுத பூஜைக்கு முன்னாடியே தன்னோட படத்தை பெரிய பெரிய படங்களுக்கு மோத விடாமல் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு நம்ம சசிகுமார். அக்டோபர் 1 ராஜவம்சம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.